ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறது பன்னீர் பாப்கார்ன். அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். மைதா வாங்க, மைதா, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், ஆரிகானோ, பிரெட் க்ரம்ஸு, தயிர், மிளகு பொடி, உப்பு, மிளகாய் பொடி, சாட் மசாலா, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், பன்னீர் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன், க்யூப்ஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அந்த மிளகா பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் இது வந்து கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இது ஆனியன் பவுடர் ஒரு ஸ்பூனு, மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு பன்னீரை அதில் போட்டு அதில் பெரட்டி எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்து பன்னீரில் எப்படியும் ஒரு மாய்ச்சர் இருக்கும், அதனால் அது வந்து நல்லா ஒட்டின்றோம் அந்த மாவுலாம். ஸோ அதை புரட்டி எடுத்து புரட்டிட்டு அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இருக்கிற மாவில் என்ன பண்ணுறோங்கிறது அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த மாவுலேயே போதும், இந்த எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கேன் அது தேவையில்லை. மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஆனால் அது தேவையில்லை, அது இருக்கிறதே போதும். போட்டுட்டு அதில் தயிரை விட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம், கொஞ்சம் தளர கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதையும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் அதில். பாருங்கள் அந்த பன்னீர் புரட்டி வச்சுருக்கிறது அதில் எடுத்து போட்டு கலந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அதை வந்து அதில் போட்டு கலந்து வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸில், அதை புரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் அதுலேயே இருக்கட்டும். இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்ச நாள் அதிலே வச்சுக்கலாம். அதனால்தான் நான் கொஞ்சம் பெரிய கிண்ணமாக எடுத்திருக்கேன் பிரெட் க்ரம்ஸுக்கு. பாருங்கள் இது இப்படி, இதுக்கப்புறம் இப்படி புரட்டுங்க, ஒரு தடவை புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது பொரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சாட் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆரிகானோவும் இதில் போட்டுட்டோம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். இது பார்த்தல, இப்போ அந்த பிரெட் க்ரம்ஸு கொஞ்சம் ஊறிட்டு அதனால் அதுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சுட்ட உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பாப்கார்ன் பொரித்து எடுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆக விடுங்க அதை.
பார்த்தா கோல்டன் கலர் ஆகிடுதா. இப்போ அதை அதில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பொடி மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தா, அது போட்டு புரட்டிடலாம். புரட்டி எடுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் இல்லை தட்டில் மாற்றிக்கலாம். திருப்பி அடுத்த ஈடு பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆக வேண்டியிருந்தது, அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுவிட்டு அதை போட்டுடலாம் பொறிக்கிறதுக்கு. நான் சின்ன கடாயாக வச்சுருக்கேன், ஒரு 100-150 எண்ணெய் தான் அந்த கடாயில் கொள்ளும். ஏன்னா ரொம்ப நிறைய பெரிய பேனாக வச்சுட்டு எண்ணெய் ஃபுல்லாக வண்டல் ஆக்கிடக்கூடாது. இல்லை, ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் எப்படி போட்டிருக்கோம்ங்கிறதுனால என்ன ஆகும்னா, பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் உதுந்து எண்ணெயில் விழும். அப்போ அந்த எண்ணெயை வந்து ஒரே வண்டலாக போயிடும். அப்போ நம்ம தூக்கி கொட்டுற மாதிரி இருக்கும், அடுத்த தடவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ 5 பீஸ் தான் பொறிக்க முடியாது ஒரு ட்ரிப்பில். ரொம்ப க்ளோஸாகவும் போடக்கூடாது, அதே நேரத்தில் எண்ணெயில் அது முழுகணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு பொறிச்சு அந்த மசாலா தூவி அதை வந்து வடித்தட்டில் போட வேண்டாம். அதை வந்து அப்படியே போட்டுட்டு அந்த பொடியை போட்டு கலந்த உடனே எண்ணெய் எல்லாம் இழுத்துடும். இதை பற்றியில் அந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி அந்த எண்ணெயில் வர்றது, இதை பற்றியில் போட்டு இப்படி கலக்கி எடுத்துடுறேன். கலக்கி எடுத்துட்டு இப்போ தட்டில் வச்சு மயனைஸு இல்லை சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்லாம். பிரெட் நம்மளோட பன்னீர் பாப்கார்ன் ரெடி. இந்த பன்னீர் பாப்கார்னை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.